இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆறாவது மாதத்தின் இந்த ஆராதனையில வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர்களே ஆசீர்வதிப்பாராக. ஐந்து மாதங்கள் தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதை நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் எழும்பினதும் ஆமை கர்த்தர் நடத்தினதை நினைக்கிறோம். ஆமை நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் இருக்கும்போது நடக்காததை முதல்ல நினைக்கக்கூடாது. ஆமை நடத்தினதை நினைச்சிட்டா நடக்காததை நினைப்பே வராது. ஹல்லேலூயா. நம்ம நடத்தினதை நினைக்கிறத ரெண்டாவது வச்சுட்டு நடக்காததை முதல்ல கொண்டு வர்றதுனால தான் நன்றி செலுத்த முடிய மாட்டேங்குது. தேவ சமூகத்தில் ஆராதிக்கும் போது தனிப்பட்ட விதத்திலும் சரி, ஆலயத்தில் கூடி ஆராதிக்கும் போதும் சரி, உட்கார்ந்ததும் கர்த்தர் நடத்தினதை நினைத்து பாருங்க. ஆமே நடக்காதது ஒன்று ரெண்டு காரியம் தான், கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம் இந்த என்ன காரியம்ட்டு. ஆனால் தேவன் நடத்தி வந்ததும் செய்ததும் ஆமை என்ன கடங்காத காரியங்களை கர்த்தர் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நன்றி செலுத்தவே இந்த ஆயுள் போதாது. அவ்வளவாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி நடத்துகிறார். தொடர்ந்து கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துவாராக. ஆமென். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 118வது சங்கீதம் 27வது வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 118வது சங்கீதத்தின் 27வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் உங்க வலது கரையை உயர்த்தியவாறு இந்த வசனத்தை சேர்ந்து நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருதயத்திலிருந்து நாம் சேர்ந்து சொல்லுவோமா. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு விசை கூட, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் சொல்லவும் செய்யவும் ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அவர் தான் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் இதை சொல்லவும் முடியாது, எந்த மனுஷனுக்கும் இதை செய்து காட்டவும் முடியாது. ஆனால் நம் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் 1:9 இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவர். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இதுவே, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நம்மை நாம் சொல்லுகிற சாட்சியம் இதுவா இருக்கட்டும், நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லுகிற சாட்சியம் இதுவா இருக்கட்டும், கர்த்தரே இவர்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம்ப்ளிஃபைட் பைபிளே இந்த வசனம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் எப்படி பிரகாசிப்பிக்கிறாராம், கிருபையையும் ரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் தந்து பிரகாசிக்கிறாராம். கிருபையினால் பிரகாசிப்பிக்கப்படுகிறார், ரட்சிப்பினால் பிரகாசிப்பிக்கப்படுகிறார், மூன்றாவது மகிழ்ச்சியினால் பிரகாசிப்பிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நேற்று தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவரே ஜெபித்தது இதுதான், மகிழ்ச்சியினால் பிரகாசிப்பிக்கிற தேவன், நீர் வழுகையை கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவனப்பா. இந்த ஐந்து மாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை நிமித்தம் கண்ணீர் வடித்தார்களோ இந்த மாதத்திலே அதிலே கர்த்தருடைய பிரகாசம் வெளிப்படுவதாக, மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். நம் தேவனை குறித்து ஆரம்பத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றினவர். ஹல்லேலூயா. இருளை வெளிச்சமாய் மாற்ற ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை திரும்ப எடுத்து சொல்லுகிறேன், இதை ஒருவருக்கும் சொல்லவும் முடியாது, செய்து காட்டவும் முடியாது. சில நேரத்தில் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் இதை செய்து காட்டுறதுக்கு ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பல மகத்துவமானவர்கள் வந்தார்கள். இன்னைக்கு உலகம் உயர்த்தி கொண்டிருக்கிற அநேக மகான்மார்கள் இந்த உலகத்தில் வந்தார்கள். அவர்களால் அநேக வார்த்தைகள் சொல்ல முடிந்தது, ஆனால் எல்லாவற்றையும் செய்ய முடியவில்லை. இதை செய்து காட்டுவோம், இதை உங்களுக்கு செய்ய முடியும் என்று நம்ம சந்தித்த நிறைய பேர்ல, நாம நாங்கள் உங்களுக்கு இதை செய்வோம் இதை செய்வோம் சொன்ன எத்தனையோ பேர் நம்ம சந்திச்சிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் செய்ய முடிஞ்சுதான் கேட்டா கிடையாது. இந்த உலகத்திலே ஆமை எல்லாவற்றையும் சொல்ல அதிகாரமுடையவரும் சொன்னது போல செய்து முடிக்கிற அதிகாரமுடையவரும் ஒரே ஒருவர் மாத்திரமே, அவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருளை அப்புறப்படுத்தும்படியாக ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன். இந்த மாதத்திலே எந்தெந்த காரியங்கள் நமக்கு இருளாய் தோண்டிக் கொண்டிருக்கிறதோ
அந்த இருள் வந்தது நிமித்தம் தான் இன்னைக்கு அநேக கவலைகள். அந்த இருளாய் தோன்றுகிற சில காரியத்தின் நிமித்தம் தான் இன்னைக்கு அநேகர் முகத்தில் சிரிப்பு வர மாட்டேங்குது. அந்த இருளாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் நிமித்தம் தான் இன்னைக்கு அநேகருக்குள்ளே வேதனை உண்டாகி கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே பலிபீடத்திலிருந்து மனதார ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையையும் ரட்சிப்பையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை தருகிறார் என்றால், பலிபீடத்தில் ஒரு வார்த்தை வருகிறது என்றால், ஒருவேளை பல முறை நம்ம படிச்சிருக்கலாம் தியானிச்சிருக்கலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வார்த்தை உங்களை தேடி வருகிறது என்றால், எத்தனை பேர் நம்புறீங்க அது எனக்காக கர்த்தர் பேசுகிறார், இதை செய்து முடிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை கேட்கும் போதே டிசைட் பண்ணிருங்க, இந்த மாதம் முடியும் போது இதுதான் என் சாட்சியா மாறும். ஆமென். இந்த மாதம் முடியும் போது இந்த வார்த்தை எனக்கு சாட்சி. அவர் வாக்கினால் சொன்னதை சத்தமா சொல்லுங்கள். ஆமே. சொல்றவங்களுக்கு செஞ்சுட்டே இருப்பார். சொல்ல சொல்ல விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதில் உறுதியா இருந்தான்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை வாக்கு தத்துவம் பண்ணினவர். ஆமா. ஆண்டவர் விரும்புற வாக்கு தத்துவம் உனக்கு வந்துருச்சுன்னா நீ அடுத்து சொல்ல தொடங்கிற. உனக்கு வார்த்தையை கொடுத்துட்டார்னா நீ விசுவாசத்தை அறிக்கை பண்ண துவங்கிற. என்ன சொல்லணும்? எனக்கு சொன்னதை செய்து முடிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம் கர்த்தர் பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் சித்தமானால் ஆண்டவர் தியானிக்க வைப்பாராக. இந்த காலை நேரத்திலும் ஒரு சில வார்த்தைகளை இந்த வசனத்திலிருந்து சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யாரை கர்த்தர் பிரகாசிப்பிக்கிறார்? ஒரு மூன்று காரியங்களை அவன் தியானித்ததை சொல்லி நான் செபிக்கிறேன். அவர் ஒருவரை பிரகாசிப்பிக்க வல்லவர். அப்படியானால் எல்லாரையும் அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவாரா என்று கேட்டால், ஆமேன், அதற்கு சரியான பதில் கிடையாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், ஆமேன், யார் யார் அவரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். யாரை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார்? மூன்று காரியங்கள். முதலாவது நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் சங்கீதம் 34வது சங்கீதம், அதனுடைய 5வது வசனம் காணாமலே சொல்லுகிற வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. யாரை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார்? யார் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறார்களோ. இந்த வசனம் சொல்லும் போது ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்து கொள்ளணும். நோக்கி பார்க்கிறவர்கள் என்று சொல்லுவதை விட கர்த்தரை மட்டும் நோக்கி பார்க்கிறவர்கள், எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட காரியத்திற்கானாலும் ஒருவன் கர்த்தரையே நோக்கி இருப்பானால், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். எனவேதான் எரேமியா 17:7 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவா. காரணம், என் முகம் அவரையே நோக்கி பார்க்க 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 ஒன்று மாத்திரம் எனக்கு நிச்சயம் உண்டு, இந்த முகத்துல வெட்கத்தை ஒரு நாளும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். எனவேதான் 123வது சங்கீதம் இப்படி சொல்லப்படுகிறது, வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்கிறது போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறது போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் வேற யாரையும் இல்லை, அவரையே நோக்கி இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கண்கள் அவரை நோக்கி இருக்கிறதோ. இந்த வசத் வார்த்தையை கேட்கும் போதே இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, இன்றிலிருந்து வாழ்க்கை முழுவதும் ஒன்றை நிச்சயித்துக் கொள்ளுங்க, என் கண்கள் பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்க்குமே அன்றி பார்க்க கூடாத யாரையும் பார்க்காது. ஹல்லேலூயா. குறிப்பிட்ட காரியத்திற்காய் தேவனை பார்ப்பதும் மற்ற காரியங்களுக்காய் உலகத்தை பார்க்கிற இந்த நிலைமை ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் முடியாத காரியம் வரும்போது தேவ சமூகத்தையும், முடிந்த காரியங்கள் வரும்போது உலகத்தை பார்க்க இந்த நிலைமை நமக்குள்ள இருக்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திலும் என் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கணும். அப்படி நோக்கி பார்க்கிறவர்களை எந்த நிலையிலே ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களுடைய சாட்சிகள் எல்லாம் அதுதான். தாவீது இங்கே சொல்லும் போது அதுதான் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள்,
தாவீதுடைய சாட்சி மட்டுமல்ல நம்முடைய சாட்சியும் அதுதான். அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அப்படியானால் தைரியத்தோடு சொல்ல முடியும், இந்த ஏழையை நோக்கி கூப்பிட்டால், இந்த ஏழையை நோக்கி பார்த்தால் என் முகத்தையும் அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரகாசி எந்த நிலையிலும் அவரை நோக்கி பாருங்க. யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் நமக்கு தெரியும், எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக வருகிறார்கள். ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃப்ரண்ட்ல சமுத்திரம் இருக்குது அவ்வளவுதான், பின்னாடி எந்த பிரச்சனையும் வரல. இப்பொழுது பார்வோன் சேனையோடு புறப்பட்டு வருகிறதை அறிந்ததும் ஜனங்கள் எல்லாம் மோச இடத்துல போய் முறுமுறுத்தார்களாம். மோச இடம் போய் முறுமுறுக்கிறாங்க, எங்களை சாகடிக்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க, எகிப்துல கல்லறை இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க. ஆமா, எல்லாரும் முறுமுறுத்துட்டு இருக்கும்போது, எல்லாரும் மோசையை நோக்கிட்டு இருக்கும்போது மோச எங்க பாக்குறாருன்னா கத்தரை பாக்குறார். கத்தரை நோக்கி பார்க்கிறார். கத்தரை நோக்கி பார்த்த மோசையின் முகத்தை ஜனங்கள் நடுவில் வெட்கப்பட்டு போக கத்தர் விடவில்லை. அவன் நோக்கி பார்க்க 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 ஒன்று நடந்து கொண்டே இருந்தது, அதுதான் எங்கே பாதை உண்டாகாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அங்கே ஒரு பாதை கத்தர் உண்டு பண்ண துவங்கி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவன் ஒருவன் ஆமென் தன் வாழ்க்கையில எந்த நிலையிலும் கத்தரை நோக்கி பார்த்து வாழ்வானால் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் தீர்க்க தரிசனமாகவும் சொல்லுகிறேன், எங்க பாதை உண்டாகுதுன்னு ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதன் நடுவில் எனக்கு ஒரு பாதை உண்டு பண்ண என் தேவன் என் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த செங்கடல்ல ஒரு வழி உண்டாகும்னு எந்த ஜனத்திற்கும் தோண்டி இருக்கவே செய்யாது. ஏன் மோசைக்கு கூட அது தெரிஞ்சிருக்காது. மோசைக்கு ஒருவேளை அந்த செங்கடலுக்குள்ளதான் பாதை இருக்கும் தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலே மோசை தைரியமா நின்றுபார். ஆண்டவர் மோசைட்டு முதல்ல சொல்றதே, நீ ஏன் என்கிட்ட முறுமுறுக்கிறன்றார். அப்ப மோசைக்கு கூட என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன எங்க வழி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா மோசை ஒரு காரியத்துல உறுதியா இருந்தார், பார்க்க வேண்டியவரை பார்ப்பதில் அவன் சரியா இருந்தார். ஜனங்கள் எல்லாரும் மோசை முகத்தை பார்க்கும்போது மோசை கத்தரை பார்க்கிறான். ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு காரியம் வரும்போது, ஒரு தேவ பிள்ளை முதல்ல பார்க்க வேண்டியது மனுஷ முகத்தை அல்ல, கத்தருடைய முகத்தை பார்க்கணும். ஆமே. கத்தரை பார்க்கணும். பிரச்சனையையும் பார்க்க கூடாது, பிரச்சனையை சால்வ் பண்ற எந்த மனுஷனையும் பார்க்க கூடாது, என் கண்கள் அவரை நோக்கி இருக்கும். ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்க்கும்போது மோசை கத்தரை பார்க்கிறார். மோசைக்கு தெரியல என்ன நடக்க போகுது, எங்க வழி இருக்க போகுதுன்னு தெரியல. இங்கே அவர்களுக்கு செய்யப்பட்ட காரியம் அவர்களால் கிரகிக்க கூடாத காரியம், யாருக்கும் செய்ய முடியாத காரியம். ஹல்லேலூயா. எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத காரியத்தையும் எந்த மனுஷனாலும் கிரகிக்க கூடாத காரியத்தையும் தான் இப்பொழுது மோசைக்கு முன்பாகவும் இஸ்ரவேல் முன்பாகவும் செய்யப்படுகிறது. அதுதான் செங்கடல் பிளந்து பாதை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை வைத்து தைரியத்தோட சொல்லுகிறேன், ஆமென். இவன் வாழ்க்கையில நன்மை உண்டாகுமா, இந்த வாழ்க்கையில ஒரு பாதை உண்டாகுமா என்று பார்த்து கொண்டிருக்கிற கண்களின் நடுவில் எனக்கு ஒரு பாதை உண்டு பண்ண நான் என் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலா. நீங்கள் நோக்கி பாருங்கள், இந்த மாதத்தில் கிரகிக்க கூடாத ஒரு பாதை துவங்க போகிறது. நீங்கள் நோக்கி பாருங்கள், எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு வாசல் துவக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. 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 இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே வாசல் திறக்கப்படுவதற்காக காத்திருக்கிற யாராவது இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் காலையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நோக்கி பாரு, நீ நோக்கி பாரு. ஆண்டவர் வாசல் திறக்கிறதற்கான எந்த வாய்ப்புமே இல்லையா ஆண்டவரே, எனக்கு முன்னாடி ஒரு வழி துவக்கப்படுவதற்கா அல்லது வழி உண்டாவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லையேங்கிற நிலைமையில யாராவது இந்த 6வது மாதத்தின் முதல் நாள் இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கிரகிக்க கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கடந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறேன், விசுவாசித்தாலும் அவன் கிரகிக்க கூடாத ஒரு கிரியையை கர்த்தர் விவரிக்கப்பட்டாலும் கிரகிக்க கூடாத விசுவாசியாத ஒரு கிரியையை கர்த்தரின் நாட்களில் நடப்பிப்பாராக. ஹல்லேலூயா. உண்டு பண்ணுகிற கர்த்தர் அவர், அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இப்ப பாதை உண்டாகலன்னா மோசைக்கு முகத்துல மகிழ்ச்சி வராது. ஆமென்.
இப்ப பாதம் உண்டாகலனா அவன் மோசேக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது. எத்தனை 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் நடுவுல தனியா நிக்கிறார் மோசே. எல்லா கண்களும் மோசேயை பார்த்துட்டு இருக்குது. இவன் என்ன செய்ய போறான் பார்க்கலாம், இவன் எப்படி இதுல இருந்து தாண்ட போறான் பார்க்கலாம், இவனுக்கு நீ யார் இந்த வாசல திறக்க போறான்னு பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் மோசே ஆரோனையும் பார்க்கல, மீரியாமையும் பார்க்கல. அவன் இந்த வார்த்தையை சொல்லும் போது சொல்றேன், குடும்பத்துல யாராவது உதவுவாங்களான்னு பார்க்கல, சொந்தத்துல யாராவது கை நீட்டுவாங்களான்னு பார்க்கல, ஆமே மனுஷங்க யாராவது எனக்கு கூட நீ ஹெல்ப் பண்ண நிப்பாங்களான்னு பார்க்கல, கண்கள் அவரையே நோக்கி பார்த்தது. ஹல்லேலூயா. இயேசு நாமத்துல சொல்றேங்க, நேற்று இந்த வார்த்தை தியானித்து கொண்டிருந்த போது கர்த்தர் பேசினதுதான், நீ பார்த்துட்டேரு, எங்க அவரை மட்டும் பார்த்துட்டேரு, நீ பார்த்துட்டேரு பார்த்துட்டேரு. ஆண்டவர் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. மோசைக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எனக்கு ஒரு வாசல் இந்த மாதத்திலே கத்த திறக்க போகிறார். ஆமே ஆமே. எப்படி வழி உண்டாகும் இவன் வாழ்க்கையில என்று பார்க்கிற கண்களின் நடுவிலே அந்த ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்க மோசைக்கு முன்பாய் சமுத்திரம் பிளக்கிறது, வாசல் திறக்கிறது. ஹல்லேலூயா. சில ஜனங்கள் நடுவில் இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிக்க வச்சிட்டு இருக்கிறாரா? சில நிந்தை நடுவில் கர்த்தர் இன்னைக்கு நிக்க வச்சிட்டு இருக்கிறாரா? நீங்க பார்க்க வேண்டியவரை மட்டும் பார்த்துட்டே இருங்க. அதே கண்களின் நடுவிலே உங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்கிறேன் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா கிரகிக்க கூடியா? காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. கண்கள் அவரையே நோக்கி இருப்பதாக யாத்திராகமம் 17 அதிகாரத்தில் இப்பொழுது அமலேக்கியரோடு யுத்தம் வருகிறது. இந்த பிரச்சனை தாண்டி அடுத்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை முதல் முதல ஒரு யுத்தத்தை செய்ய போகிறார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்ற, நீ யுத்தத்துக்கு போ, நான் அந்த மலையில போய் நான் என் கரத்தை உயர்த்தி நிற்பேன். யாருக்கு நேரா தெரியுமா? என் கர்த்தருக்கு நேரா. நான் அவரை நோக்கி பார்த்து என் கரத்தை உயர்த்துவேன். உயர்த்தும் போது ஒன்று நடந்துட்டே இருக்கும், ஜெயம் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது மனுஷன் பார்வைக்கு வந்து பைத்தியமாக இருக்கும். இவர் போய் கையை உயர்த்துவாராம், இங்கே ஜெயம் நடக்குமா? பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணுவோம், என்னையா இது? அவன் யுத்தம் பண்ண வரவங்கெல்லாம் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தன் சரீரத்தை பில்டப் பண்ணிட்டு இல்லை அப்படி பாடி பில்ட் பண்ணி தான் வந்து நிற்கிறான். கையில் ஆயுதத்தோடு வந்திருக்கிறார். நீர் ஈஸியாக சொல்கிறது போய் கையை உயர்த்துவே உனக்கு வெற்றி. பார்க்குறவங்களுக்கு இது பைத்தியங்க, ஆனால் ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ஜெயம் ஆமே கையை உயர்த்துறதுல தான் இருக்குது. ஆண்டவருக்கு நேராக உங்கள் ரெண்டு கரத்தை நீங்கள் உயர்த்தி செபிப்பீர்களானால் உங்கள் முகம் அவரை நோக்கி இருக்குமானால் எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத ஒரு ஜெயத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளையிட பண்ண என் தேவர் தமது முகத்தின் ஒளி உங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணுவார். Glory! Hallelujah! Hallelujah! இந்த மாதத்துல இந்த ரெண்டு காரியத்துல உறுதியா இருங்க. கண்ணை அவரை பார்க்கட்டும், கை அவருக்கு நேரா உயரட்டும். ஆமே. இந்த மாதத்துல சில நேரத்துல கை பலருக்கு முன்னாடி நீட்டுறது வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு தேவப்பிள்ளை அப்படி செஞ்சிடாதீங்க. நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். யார் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம்? உலகத்துக்கு முன்னாடி கை நீட்ட விடாத என் தகப்பனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவப்பிள்ளை நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென். மோசே சொல்ற, நீ போப்பா, நான் கையை உயர்த்துறேன்
ஆமே ஒரு பெரிய காரியம் உங்க முன்னாடி நாளைக்கு சந்திக்கப்பட வேண்டியது இருக்கு நான் ஒண்ணே ஒண்ணு செஞ்சிருங்க அப்படி நின்றுங்க ஹalleluya யோசிக்கவே செய்யாதீங்க ஆமே பார்க்கறவங்க சொல்வாங்க இந்த அவசரமான காரியத்துல இப்படி நின்னுட்டு இருக்கீங்களேன்னு கேட்பாங்க பார்க்கறவங்களுக்கு தெரியாது انا ஒரு தேவப்பிள்ளை புரிஞ்சிக்கணும் ஒரு தேவப்பிள்ளை அறிந்து கொள்ளணும் ஆமே நான் கையை அவருக்கு நேராக உயர்த்தி விட்டால் போதும் அப்பா என்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் ஆமே என் தகப்பன் ஒருபோதும் என்னை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மோசே கையை உயர்த்த துவங்கினார் அவ்வளவுதான் ஆமே யாராலும் கிரகிக்க முடியாத ஒரு ஜெயத்தை ஆமே கிரகிக்க முடியாத ஒரு ஜெயத்தை கர்த்தர் அவர்கள் நடுவிலே காணப்பண்ணி கொண்டே இருந்தார் இயேசுவின் நாமத்திலே இந்த மாதத்திலே கர்த்தர் இப்படியே ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்வாராக ஹல்லேலூயா சத்துரு கண்டாதே வெட்கப்பட்டு போகத்தக்கதா சத்ருவின் முகம் லெச்சையடையத்தக்கதாய் ஆமே தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளை இடுவாராக ஹல்லேலூயா ஆமே நம்மளை பார்த்து பலர் படிக்கணும் நம்மளை பார்த்து அநேக விசுவாசிகள் படிக்கணும் ஆமே இது எப்படி நடந்துச்சு கேட்பாங்க நீங்க சொல்லணும் கையை மேல வைத்துட்டேன் இந்த காரியம் எப்படி பிரதர் நடந்துச்சு இந்த காரியம் எப்படி சிஸ்டர் நடந்துச்சுன்னா உடனே சொல்ல எல்லாரும் வாயிலிருந்து இந்த மாதம் வரக்கூடிய வார்த்தை ஒன்றுதான் கையை இப்படி வச்சுட்டேன் ஹல்லேலூயா கையை இப்படி வச்சுட்டேன் கண்ணை மேல பார்த்துட்டேன் சிலர் கையை இப்படி வச்சுட்டு கண்ணை கீழே பார்ப்பாங்க அது செய்யக்கூடாது சிலர் கண்ணை மேல வச்சுட்டு கையை இப்படி வைப்பாங்க அதுவும் செய்யக்கூடாது கண்ணும் மேல கையும் மேல வர வேண்டியது நம்ம கையில வந்து சேரும் பார்க்க வேண்டியது நம்முடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கும் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி உங்க கைகள் குறுகவில்லை ஆமென் உங்க கைகள் எதுவும் ஹல்லேலூயா ஆமென் என் கைய நான் மேல வைத்துட்டேனா அவருக்கு எனக்கு கீழே இறங்கும் என் கைய நான் அவருக்கு நேரா வைத்துட்டேனா எனக்கு நேரா அவர் கரை இறங்கும் ஆமென் மாதத்துல இயேசுவின் நாமத்துல இதுவரை செஞ்சிருப்பீங்க செய்யலன்னு சொல்லல ஆனா இது எல்லாத்துக்கும் கை மேலே உயர்ந்திருக்கட்டும் ஆமென் உங்க கரை மேல உயரட்டும் கத்தர் கரை இங்க செய்யப்படுறத காண பண்ணுவார் உங்க கண்கள் மேல பார்க்கட்டும் நீங்கள் கிரகிக்க கூடாத ஒரு வாசலை கர்த்தர் உங்களை திறக்கிறதை காண பண்ணுவா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னும் சில தடைக்கு நடுவுலே கர்த்தர் நிக்க வச்சிட்டு இருக்கிறாரா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆமே சில நேரத்துல சில ஜனங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் நம்மளை நிறுத்தி வச்சுட்டே இருப்பாரு நம்முடைய பல நாள் ஜபம் எப்படி இருக்குன்னா ஒன்னு என்ன இங்கிறது மாத்துங்க இல்லைன்னா அவங்களை என்ன விட்டு இது ரெண்டுமே செய்ய மாட்டாரு இது ரெண்டுமே செய்ய மாட்டார் நம்மளையும் அங்கிருந்து மாற்ற மாட்டார் அவங்களையும் நம்மளை விட்டு மாத்த அண்ணாளுடைய பல நாட்கள் ஜபத்தில் ஒன்று எதுவாக இருந்திருக்குன்னு ஆண்டு ஒரு ஒன்று என்ன எடுத்துருங்க இல்லைன்னா அவளை எடுத்துருங்க நான் வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை ஆண்டவர் ஆண்டவர் இது ரெண்டுமே செய்யலை ஆமே அப்படி செய்யாம நம்மளை அதே இடத்துல உட்கார வச்சுட்டு இருக்கிறான்னு ஒன்று புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்தில் இருந்து தான் என் முகத்தை கத்த பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார் ஹல்லேலூயா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தேவனாகிய கர்த்தர் எங்களை இரக்கம் செய்யும் வரைக்கும் இரக்கம் செய்யும் வரைக்கும் அந்த பார்த்துட்டே இருக்கும் போது தான் பலர் நமக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அனுகூலமா நிற்கிறது போல அவர் செய்யாம நான் எழுப்ப மாட்டேன் கண் அவரை பார்க்கட்டும் கை அவருக்கு உயர்த்தப்படட்டும் எவன் அவரை நோக்கி பார்க்கிறானோ அவனை கர்த்தர் பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார் இரண்டாவது கர்த்தர் யாரை பிரகாசிப்பிக்கிறார் ஆமென் யார் அவரை நம்பி சார்ந்திருக்கிறார்களோ நமக்கு தெரியும் சங்கீதம் 22வது சங்கீதத்தின் 5வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் யார் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிறார்களோ நோக்கி பார்க்கிறதும் அவரே நோக்கி பார்க்கணும் நம்பிக்கை வைக்கிறதும் அவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைக்கணும் ஹல்லேலூயா என் நம்பிக்கையை நான் ஸ்பிளிட் பண்ண கூடாது கொஞ்சம் நம்பிக்கை ஆண்டவர் மேல கொஞ்சம் நம்பிக்கை மனிதர்கள் மேல இப்படி ஒரு தேவ பிள்ளை தனது நம்பிக்கையை பிரிக்க கூடாது
என் நம்பிக்கை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திலும் என் முன்னாடி அனுகூலமான வாசல் இருந்தாலும் சரி என் முன்னாடி பிரதிகூலமான வாசல்கள் இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலையிலும் என் நம்பிக்கை முழுமையாய் நான் கர்த்தரை சார்ந்திருப்பேனே. ஆனால் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்கள் முகத்தை அவர் பிரகாசிப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. 115 சங்கீதத்திலே நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், அவர் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக மேலாய் சொல்லப்பட்டிருக்கும், இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. ஆரோன் குடும்பத்தாரை நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரே சிறியோரே கர்த்தரை நம்புங்கள். எந்த ஒரு சூழ்நிலையில் எவன் ஒருவன் கர்த்தரை முழுமையாய் நம்பி சார்ந்திருக்கிறானோ அவனை நினைத்து ஆசீர்வதித்து நடத்திய ஆண்டவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமே. ஒருத்தர் ஆண்டவர் உண்மையை பற்றி கொண்டாருனா, அதனாலதான் பவுல் தன்னை முழுமையா அர்ப்பணிக்கிற என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எனவே அவர் என கடைசி வரை நடத்த உண்மை உள்ளவர் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியா என்ன நான் அவரிடத்தில் ஒப்புவித்தேன். நம்பி சார்ந்திருக்கோம், நாங்க நம்புகிறோம், ஆனா அவன் சார்ந்திருக்கிறோம் கேட்ட இன்னைக்கு அநேக நேரத்துல எந்த ஒரு சூழ்நிலை யோபுடைய வாழ்க்கையில வந்த சோதனைக்கு அளவே கிடையாது. யோபுவை போல சோதிக்கப்பட்ட யாராவது இந்த இடத்துல இருக்கிறீங்களான்னு கேட்டால் நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு யாரையும் சார்ந்து கொள்ளவில்லை, ஒரே ஒருத்தரை தான் சார்ந்து கொண்டான். அவர் தான் யார் இந்த பாதையை அனுமதித்தார். யோபுக்கு தெரியும், கத்தர் அறியாமல் எனக்கு இந்த பாதை வரல. அதனாலதான் சொல்றார், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார். ஆமா, கத்தரிடத்தில் நன்மையை பெற்று நான் தீமையை பெறக்கூடாது. யோபுக்கு ஒண்ணு தெரியுது, சாத்தானுக்கு அவரை மீறி என் வாழ்க்கையில கை வைக்க முடியாது. அப்ப இன்னைக்கு என் வாழ்க்கையில இந்த ஒரு சோதனை வர காரணம் ஒன்று தெரியும், கத்தர் அதை அனுமதித்திருக்கிறார். கத்தர் அனுமதித்து இவ்வளவு கஷ்டத்தின் பாதையில நடந்த பிறகும் யோபு தன் நம்பிக்கையை மனைவியின் மேலேயோ நண்பர்கள் மேலேயோ சொந்தங்கள் மேலேயோ வைக்கவில்லை, தன் நம்பிக்கையை கத்தர் மேல மாத்திரம் வைத்திருக்கிறார். எனவேதான் தைரியத்தோட சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக, நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் சொல்லிட்டு தான். அதே அதிகாரத்தில் 14:23 சொல்றார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொண்ணாக விளங்குவேன். 23:14 சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதை எல்லாருக்கும் சொல்ல முடியாது, வசனம் கேட்கும் போது கூட்டத்தோட சொல்லிடுவோம், ஆனா பாதையில நின்று சொல்றது ஈஸி கிடையாது. சர்ச்சுக்குள்ள இருந்து கூட்டத்தோட சொல்லிடும், ஆனா வீட்டுல போய் இருந்து சொல்றது ஈஸி கிடையாது. யாருக்கு அதை தைரியத்தோட சொல்ல முடியும்னா, யார் கர்த்தரை நம்பி சார்ந்திருக்கிறார்களோ. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல எல்லாவற்றிலும் கர்த்தரை மாத்திரம் நம்பி சார்ந்து கொள்ளுங்க. முழுமைய கண்ணை மூடிட்டு கர்த்தரை நம்புங்க. ஆமே. கண்ணை சில சொல்லுவாங்க, கண்ணை மூடிட்டு என்ன நம்பலாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. ஆமா, சில சொல்லுவாங்க நீங்க அவங்கள கண்ணை மூடிட்டு நம்பலாம், அவங்க செய்வாங்க, அப்படி நம்பி நம்பி தான் ஏமாந்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஆண்டவர் அப்படி கிடையாது, நம்ம அப்பா அப்படி கிடையாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் மனிதன் அல்லன்ட்டாரு, அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவரை கண்ணை மூடிட்டு நம்பலாம், நம்பி சார்ந்து கொள்ளுங்க, தைரியத்தோட சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நன்மை செய். 37 சங்கீதம், கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்க, கர்த்தரிடத்தின் வழி ஒப்புவித்து காமே, நீ அவருக்காய் காத்திரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராயிருக்கிறார். ஆமே. நோக்கி பார்க்கிறவர்களை பிரகாசிப்பிக்கிறார், அவரை நம்பி சார்ந்திருக்கிறவர்களை பிரகாசிக்கிறார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், யார் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ பிரித்தெடுக்கப்பட்டவர்களை அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். யாத்திராகமம் 14:10 அதனுடைய 20வது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் வாசிக்கிறேன். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமா இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டே. யார் இந்த இஸ்ரவேல்? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயத்தோடு சொல்ல முடியும், நான் உலகத்தான் அல்ல, நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்படியானவர் ஒரு நற்செய்தி பிரித்தெடுக்கப்பட்டவனுக்காய் ஒளியை உண்டு பண்ணவரும் அவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 62 இப்படி சொல்லப்படுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். யார் நீ? நீ சாதாரணமானவன் அல்ல, நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். ஆமென். இந்த வார்த்தை சொல்லும் போது ஒரு காரியத்தை அதோடு கூட எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவனாகவே தினமும் இருக்க எச்சரிக்கையாக. ஹல்லேலூயா. யாரை பிரகாசிப்பிக்கிறார்? பிரித்தெடுக்கப்பட்டவனை பிரகாசிப்பிக்கிறார். அப்படியானாலும் எகிப்தோடு கூட ஒட்டி இருக்கிறவன் அல்லது எகிப்துக்குள் இருக்கிறவனை அவர் இருளினால் மூடுகிறார். இன்னைக்கு அநேகர் ஏன் தங்கள் வாழ்க்கையில இருளை சந்திக்கிறார்கள் என்றால், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் நிற்கிறதற்கு பதிலாக இன்னும் இந்த எகிப்திற்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நான் பிரித்தெடுக்கப்பட்டவனான என்மேல் அவருடைய ஒளி உதிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே ஒரு காரியத்தை நன்றாய், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற நிச்சயம் இருக்குமானால் அதிலே நான் நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உலகத்தோடு ஒத்து போகிறதல்ல என் வாழ்க்கை, உலகத்தோடு சேர்ந்து வாழ்வதல்ல என் வாழ்க்கை, நான் பிரித்தெடுக்கப்பட்ட. எனவே தான் லேவியர் 26 சொன்னார், ஆமே நான் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறேன், எனவே நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருக்கிற. ஆமே நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லிட்டு நான் உலகத்துக்குள்ளேயே இருப்பேனே, ஆனால் என்னை அவர் பிரகாசிப்பிக்க பண்ண முடியாது. எனவே தான் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு வேதத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு, மீதியான கூட்டம். யார் இந்த மீதியானவர்கள்? மீதியானியர் அல்ல, மீதியானவர்கள். மீதியானவர்கள் யார்னா, எங்கள் அப்பா அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நம்ம டீ குடிக்கும்போது, டீ குடித்து நம்ம பாயசத்தை மாதிரி அப்படி கடைசி வர நக்கிலாம் குடிக்க மாட்டோம் இல்லை, கடைசியில் கொஞ்சத்தை வச்சுருப்போம். அந்த கொஞ்சத்தை யாருக்கும் மண்டி. இதே போலதான் இந்த உலகத்திலே கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்தை மீதியான கூட்டமாய் வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தை உலகம் விரும்பாது, இந்த கூட்டத்தை உலகம் ஒதுக்கி வைக்கும், இந்த கூட்டத்தை உலகம் அங்கீகரிக்காது. ஆனா இப்படி ஒரு கூட்டம் இருக்குமானால் அவர்களை பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர்கள் மேல ஒளியை உதிக்க பண்ணுவார். யாமேன். உலகத்திலே திரள் கூட்டம் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒதுக்காத ஒரு ஒளி இந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்திற்காய் தேவன் உதிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமே. கூட்டம் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு எகிப்துக்குள்ள பேராதீங்க, நீங்க தனியா நின்னாலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமா நில்லுங்க. ஹல்லேலூயா. காண்பிக்கணும் நாங்க கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை நான் உலகத்துக்கு காட்டும். ஆமே. கடந்த நாள் ஒரு யூத் மீட்டிங்ல பேசும்போது இந்த வார்த்தையை சொன்னேன், நான் யார் என்பதையும், நான் யாரை ஆராதிக்கிறேன் என்பதையும், என்மேல் யாருடைய அடையாளம் இருக்கிறது என்பதையும் நான் இந்த உலகத்துக்கு காட்டணும். நான் அப்படி காட்டுறதுனால இந்த உலகம் என்னை பகைச்சாலும் பரவாயில்ல, இந்த உலகம் என்னை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காய் சகிக்கிறதை நான் சந்தோஷமா எண்ணுகிறேன். நான் அப்படி நிற்பேனே ஆனால் எவரையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அந்த தேவ ஒளி என் மேல் உதிக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எகிப்துக்குள்ள நின்றாதீங்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் நில்லுங்க. பார்க்கிறவங்க சொல்லணும், இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் சொல்லணும். பார்க்கிறவங்க சொல்லணும், இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லணும். நீங்க நில்லுங்க. பார்க்குவாங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கிட்ட பலன் கிடையாது, இவங்களுக்கு நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது, இவங்களுக்கு செய்வதற்கு யாரும் கிடையாது. ஆமாம், இவங்க வாழ்க்கை முழுவதும் இருள் சூழும் என்று பார்த்து கொண்டிருக்கிற அதே கண்கள் நடுவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ண என் தேவன் இருக்கிறார், என் தேவன் இருக்கிறார். அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். அவன் நோக்கி பாருங்கள், கண்ணை அவருக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணுங்க, கை ரெண்டை அவருக்கு நேராக உயர்த்துங்க, அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். எந்த சூழ்நிலை கர்த்தரை நம்பி சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் தினமும் நிலைத்திருங்கள், கர்த்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ண வல்லவராயிருக்கிறார். கர்த்தர்
கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் என்று சொல்றீங்க? அப்படியே முழங்கால் படியலாமா? கண்களை மூடி இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா! கிருபையும் ரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் நம் வாழ்க்கையிலே பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர். எல்லார் கண்களை மூடி, உங்கள் கண்கள் அவருக்கு நேராக உயரட்டும். உங்களுடைய கரங்கள் அவர்களுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். உறுதியாருங்க, ஆண்டவரே எந்த நிலையிலும் உங்களை இல்லாம நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு நேராக இல்லாமல் எந்த மனுஷருக்கு நேராக என் கரத்தை நீட்ட மாட்டேன்ப்பா. எந்த ஒரு காரியத்திலும் உண்மை நம்புவதற்கு பதிலாய் யாரையும் நம்ப மாட்டேன். ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ என்னை பிரித்தெடுத்தவன் என்பதை நான் மறந்து போக மாட்டேன். ஆமே, இந்த மூன்று அனுபவத்திலும் இந்த மாதம் முழுவதும் நிற்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை எல்லாரும் ஜெபிக்கலாமா? உம்முடைய முகத்தையே நோக்கி இருக்கிறது எனக்கு கிருபை தருவீராக. உமக்கு நேராக என் கரங்களை உயர்த்தி நிற்க எனக்கு கிருபை தருவீராக. அன்று உண்மையை நம்பி சார்ந்து கொண்டிருக்க எனக்கு கிருபை தருவீராக. பிரித்தெடுக்கப்பட்டவனாய் தினமும் காணப்பட எனக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. இப்படி நிற்பேனே ஆனால் என்னுடைய சாட்சி மீதுவாய்தான் இருக்கும், கர்த்தர் தமது ஒளியை என் மீது பிரகாசிப்பிக்க பண்ணினார். என் தேவன் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். தமது முகத்தின் ஒளியை கர்த்தர் என் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணினார் என்று சொல்லி இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் சாட்சியாய் மாறத்தக்கதா. என் தேவன் எங்களை பலப்படுத்துவீராக, எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் நம்பிக்கை எல்லாமும் இது வைக்கிறாண்டவரே. ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற துணையாளர் என்னை விட்டு நம்பிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதை செய்விடும், சொன்னதை ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்புவேன் இறுதி வரை. ஆமே, ஒரே நிமிடம் ரெண்டு கரத்தை உயர்த்தியவாறே கண்களை ஒரே காரியத்துக்காக செபிக்கும்படி ஏவப்பட்ட மோசைக்கு முன்னாடி எல்லாரும் முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் மோசையை தனியா நிக்க விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவன் நம்பிக்கையோடு அவரை பார்க்கிறானே, என்ன நடக்கும் பார்க்கலான் பார்த்து கொண்டிருந்த அதே கண்களின் நடுவில் என் ஆண்டவர் யாருக்கும் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை, யாரும் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை, இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதமா, இவன் வாழ்க்கையில இப்படி ஒரு அதிசயமா, இவனுக்காக இப்படி ஒரு வாசல் திறக்கப்பட்டதா என்று சொல்லி பார்க்கிற தக்கதா என் தேவன் ஒரு வாசலை திறந்தது. யாராவது இந்த நிலையிலே இப்பொழுது இந்த ஜெபத்தில் இருப்பீர்களானா, ஆண்டவரை நோக்கி உங்க கண்கள் ஏறெடுங்க, ஆண்டவரை நோக்கி உங்க கரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்காய் செய்ய வல்லவருங்க, அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன். ஆமே, பார்த்து கொண்டிருக்கிற அதே கண்கள் நடுவில் ஏன் நீங்க கூட நினைச்சு பார்த்திராத ஒரு அற்புதம், நீங்க கூட எதிர்பார்த்திராத ஒரு வாசல் உங்களுக்காய் கர்த்தர் திறப்பாராக. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ உனக்காய் ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. இதோ உனக்கான ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அதை ஒருவரால் பூட்ட முடியாது, அது ஒருவரால் தடுக்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி முறுமுறுப்பு அதிகமானதும் தளர்ந்துராதிக்க, நிந்தைகள் அதிகமானதும் சோர்ந்துராதிக்க, கேள்விகள் அதிகமானதும் பார்க்கறத மாத்திராதிக்க. தனியா நிக்க வேண்டியது நின்றாலும் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும். நீங்க அவரை நோக்கி இருக்கும் போது யாரும் உங்க கூட இல்லாம இருக்கலாம், அனுகூலமாய் பேசுவதற்கு கூட யாரும் இல்லாம இருக்கலாம், உங்க சொந்தங்கள் வராமல் இருக்கலாம், குடும்பத்தார் வராமல் இருக்கலாம். அதை அப்பா கைவிட மாட்டா,
அவர் பிரகாசிப்பிக்கிற தேவன், அவர் பிரகாசிப்பிக்க பண்ணுவாராக, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஆமென். இன்று பேசப்பட்ட வார்த்தையின்படி எனக்கு முன்பாய் சில வாசல்கள் இந்த மாதத்தில் திறக்கப்பட போறதற்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. எதை தடையன் மனுஷன் பார்த்தானோ அதுதான் கர்த்தர் விடையா மாத்தினார். ஆமென். எதை உங்க வாழ்க்கையில பலவீனமா மனுஷன் சொல்றானோ அதுதான் உங்களுக்கு பலனா மாற போறாங்க. ஆமா. ஏதோ உங்க வாழ்க்கையில குறையா மனுஷன் பேசிட்டு இருக்கிறானோ அதுலதான் கர்த்தர் நிறைவே கட்டளையிட போகிறா. இது எப்படி நடக்கும்? காரணம், என் கர்த்தர் என்னை பிரகாசிப்பிக்கிற தேவன். அவர் தமது முகத்தின் ஒளியை என் மீது பிரகாசிப்பிக்கப்படுவாரா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையா இந்த ஆறாவது மாதத்தை காண செய்து இந்த முதல் நாள் இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி மகிமைப்படுத்த ஆராதிக்க நன்றி செலுத்த என் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவர். நீர் எங்களை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதை சொல்லவும் செய்து முடிக்கவும் உம்மை இல்லாமல் யாருக்கும் முடியாது ஆண்டவரே. நீரே இந்த நாளிலே பேசி இருக்கிறீர். பேசப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கட்டும், எங்கள் கரங்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கட்டும். எந்த நிலையிலும் எங்கள் கண்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளுங்க. எப்படி மோசை பார்க்க அந்த சுற்றியிருந்த ஜனங்கள் பார்க்க ஒரு வாசல் திறக்கப்பட்டதோ, தடையென்று பேசிக் கொண்டிருந்த நடுவில் இங்கே ஒரு அற்புதம் நடக்குமா என்று பார்த்து கொண்டிருந்த நடுவில் ஒரு வாசலை என் தேவன் திறந்தது போல உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு வாசல் திறக்கப்பட என் தேவன் பிரகாசிப்பிக்கப்படுவீராக தகப்பன். ஹல்லேலூயா. கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எந்த நிலையிலும் உம்மை நம்பி சார்ந்து கொண்டு எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் நிச்சயத்தோடு கர்த்தர் செய்ய போகிற அதிசயத்தை காண கர்த்தர் கிருபை செய்யும்படி சபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதபடி பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில் நாங்கள் உறுதியாக நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவர் எகிப்தோடு கூட அல்ல, ஆண்டவரே உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ள உம்மோடு கூட இணைந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். என் தேவன் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணும். இந்த மாதம் முழுவதும் இது இவர்களுடைய சாட்சியாய் மாறட்டும் ஆண்டவரே. யார் யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் இந்த மாதம் முடியும் போது சொல்லணும், கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணினார் என்று சொல்லி சாட்சியாய் நிற்க கிருபை செய்யும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கில் வரத்திலும் காத்து கொள்ளுங்க. வாகனங்களில் பிரயாணம் பொழுதும் பொழுதெல்லாம் தேவனுடைய பாதுகாவல் அதிகமாக இருக்கட்டும். நல்ல சரீர சுகத்தை பலனை கர்த்தர் கொடுங்க. கையின் கிரிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தர் நிறைவாய் கட்டளையிடும்படி சபிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதருக்கு முன்பாய் கை நீட்டாதபடிக்கு எல்லா நிலையும் உம்மக்கு நேராக கை உயர்த்தி நிற்க கர்த்தர் கிருபை தரும்படி சபிக்கிறோம். உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மாதம் ஸ்கூல் திறக்குது, காலேஜ் திறக்குது, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வருகிற கல்வி ஆண்டு பிள்ளைகள் நல்ல படித்து ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி சபிக்கிறோம். முற்றிலும் உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவர். இந்த மாதம் ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தரை ஆசீர்வதித்து தரும்படி சபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகள் நம்முடைய பிள்ளைகள் பகிர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. எல்லா மகிமையும் கனவுக்கு மாத்திரமே இருக்கிறோம். நீர் எவ்வளவு என பெருகவும் நாங்கள் செருக வேண்டும். நீ இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.